தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்குற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு படிப்பு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து நம்ம இதை படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்லாம் நமக்கு இருக்குது, என்னோடய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எந்த காலேஜில் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறது ஒரு 3 ஆண்டு படிப்பு. இதற்கு வந்து குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பில் வந்து வேதியியலை வந்து ஒரு பாடமாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். ஒட்டுமொத்தமாக குறைந்தபட்சம் ஒரு 50% மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும். தற்போது இந்த வேதியியல் துறையில் சேருவதற்கு அதிக மாணவர்கள் வந்து போட்டி போடுறாங்க. அதற்கு ஏற்ப தான் 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் நீங்கள் கண்டிப்பாக பெற்றிருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது, அந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி துறையில் சேருவதாக இருந்தால் முதல்ல நீங்கள் ஒரு தேசிய அளவில் தரம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற கல்லூரிகளில் நீங்கள் சேரணும். தமிழகத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், எஸ்ஆர்எம் காலேஜ், லயோலா கல்லூரி அண்ட் கோவை பிஎஸ்ஜி, இந்த காலேஜெலாம் வந்து இப்போ தரமான வேதியியல் படிப்பானது கொடுக்குறாங்க. கெமிஸ்ட்ரி துறையில் நல்ல நிலைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தேர்வு செய்யும் கல்லூரிகளின் பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் அடிப்படையிலான வேதியியல் அனைத்து சாராம்சங்களும் படிக்க வேண்டியதாக கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக மாலிகுலர் சிஸ்டம், மெட்டீரியல் ரியாக்ஷன், ஸ்ட்ரக்சர், காம்போசிஷன், ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டிஸ் போன்ற அடிப்படை தத்துவங்கள் கண்டிப்பாக இருக்கும். 12ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேதியியல் நன்றாக படித்தவர்களுக்கு இந்த பாடங்கள் சற்று எளிமையாக இருக்கும். இந்த பாடங்களை தவிர்த்து அனலிட்டிக்கல்ஸ், ப்ராப்ளம் சால்விங் உள்ளிட்ட திறனறிவு வேதியியல் பாடங்களும் கண்டிப்பாக இதில் இருக்கும். வேலைவாய்ப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் துறையில், மருந்து, மருத்துவ, உணவு தொழில்நுட்ப துறையிலையும் வந்து எக்கச்சக்க வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இது தவிர மெடிக்கல் சர்வீஸு, மெடிக்கல் ரிசர்ச்சு, உற்பத்தி மற்றும் மேம்படுத்துதல், உணவு தொழிற்சாலை, மருத்துவமனைகள், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஆகிய அனைத்து நிறுவனங்களிலுமே வேலைவாய்ப்பானது கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். மேற்கண்ட நிறுவனங்களில் வந்து லேப் டெக்னீஷியன், ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் வந்து பிளான்ட் பயோகெமிஸ்ட் ரிசர்ச் அண்ட் அசோசியேட், போன்ற இளநிலை மற்றும் நடுநிலை பதவிகளை கண்டிப்பாக இவங்களால் வந்து பெற முடியும். மேற்படிப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது வேதியியல் துறையில் இளநிலை பட்டம், அதாவது யூஜி நீங்கள் முடிச்சிங்கன்னா மேற்படிப்பில் உங்களால் சேர முடியும். இந்த பிஜி படிக்கும்போது பிஜி பட்டம், அதாவது முனைவர் பட்டம் படிச்சிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதற்கு ஏற்ப உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஆசிரியர் பணி, விரிவுரையாளர் அதாவது லெக்சரர் போன்ற அனைத்து பணிகளிலும் உங்களால் சேர முடியும். முதுநிலை வேதியியல் தொடர்பான படிப்புகள் நிறையாவே இருக்குது. உயிர் வேதியியல், தொழிலக வேதியியல், அப்ளைடு கெமிஸ்ட்ரி போன்ற படிப்புகள் இதில் இருக்குது. இவைகளை தவிர வேறு துறைகளிலும் முதுநிலை படிப்பில் உங்களால் சேர முடியும். எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும்பொழுதே போட்டித் தேர்வுகளிலும் நம்மளால் வந்து படிக்க முடியும். அதாவது வங்கி பணி, இராணுவம், யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 4 போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளும் நம்மளால் வந்து சேர முடியும். போட்டித் தேர்வுகளை எழுதவும் முடியும். இவைகள் மூலமாக அரசு பணியிலும் சேரத்துக்கு நமக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இதேபோல் வேதியியல் துறையில் முதுநிலை படிப்புகளில் சேருவதற்கு வந்து உயர்கல்வி நிறுவனங்கள் வந்து நுழைவுத் தேர்வு நடத்துது. அதற்கும் நீங்கள் வந்து தயார் செய்யலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாகவே கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறதுனால என்னென்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.